இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயா நிறுவனர் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு நமகா இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் இப்போ ஆடி மாதம் துவங்கியாச்சு அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி வெள்ளி நிறைந்த பௌர்ணமி தினம் சார் இந்த ஸ்பெஷல் டேனாலே உங்களுடைய ஸ்பெஷலான ஜோதிட சூட்சமம் ஏதாவது ஒன்று எங்களுக்காக சொல்வீங்களே சார் இன்றைய ஜோதிட சூட்சமம் கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப அவலாக காத்துட்டு இருக்கோம் சார் நிச்சயமாமா இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்து கொள்ள முடியுமோ அத்துணை நன்மைகளையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய வார்த்தை உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக இன்று நிறைந்த குரு பூர்ணிமா இந்த நல்ல நாளிலே எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்து எனக்கு வாழ்வழித்த என்னுடைய குருநாதர் திரு சித் சித்தயோகியார் சிவதாசன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை வணங்குகிறேன் அது மட்டுமல்லாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களுடைய பாதங்களுக்கும் என்னுடைய சரணங்களை அளிக்கிறேன் எப்பொழுதும் அது மட்டும் அல்லாத நமது தொகுப்பாளராக இருக்கக்கூடிய திரு சரண்யா அவர்களும் ஒரு நாட்டிய பேராசிரியர் அவருக்கும் இந்த இடத்துல இந்த ஜோதிடர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அற்புதமான கேள்விகள் எல்லாம் கேட்டு தட்டி கூடிய தங்கம் தான் எப்போதுமே சிறப்பா இருக்கும் அது போல தட்டி எடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க அவர்களுக்கும் என்னுடைய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறம் தாழ்ந்த நன்றிகள் உங்களுக்கும் குருவாக இருந்து எல்லாருக்கும் அருள் புரிகிற உங்களுக்கும் சார் இனிய குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் நன்றிகள்மா அதாவதுமா பொதுவா ஆடி மாதம் ஆடி மாதம் என்றாலே அம்பிகையினுடைய சிறப்புகளைப் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த உலகத்தை தாயாக காத்து ரட்சிக்கக்கூடியவள் அம்பிகை என்று பொருள் இந்த உலகத்துல எந்த ஒரு குழந்தை கலங்கி நின்றாலும் அதை வந்து ஏற்க மறுப்பவள் அந்த அம்பிகை தான் ஏன்னா கேட்ட வரத்தை உடனே பெற வேண்டும் என்றால் அதற்கு நாம் ஆடி மாதம் வரையும் காத்திருக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்றுமா பொதுவா ஆடி மாதம் என்றாலே அதற்கு பெயர் கடக மாதம் என்று சொல்வார்கள் பொதுவாக கடக ராசியை குடிப்பதுதான் இந்த ஆடி மாதம் இந்த கடக ராசியினுடைய கிரகநிலையை நாம பார்க்கும் பொழுது கடகத்திலே சந்திரன் ஆட்சி பெறுகிறார் சந்திரன் ஆட்சி பெறுவதனால் சந்திர ரூபமாக இருக்கக்கூடிய தாய்க்கு அந்த மாதம் சிறப்பான மாதம் அந்த ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுகிறார் பொதுவாக குரு என்ற கிரகம் பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியவர்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா முக்தி முதலான பல அதிர்ஷ்டங்களை தரக்கூடியவர் அதே சமயத்தில் வாழ்வில் செய்த கர்ம வினைகளை போக்க வல்லக்கூடிய ஒரு கிரகம் என்னவென்றால் அது குரு பகவானே அப்போ இந்த தமிழகத்தை குறிக்கக்கூடிய இந்த கடக ராசியில் குறிப்பாக எவரொருவர் எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் அவர் வந்து தமிழகத்தில் உள்ள இறைவனை அடையும் அவருக்கு அதிர்ஷ்டமும் நம்பிக்கையால் கிடைக்கும் என்பதுதான் அடிப்படையான விதி இப்ப சந்திரன் என்றால் நதிகளும் சந்திரனுக்கு பொருந்தும் அப்போ அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் காவிரிக்கு ஒரு சிறப்பான நிலையும் ஏற்படுத்தப்படுகிறது அவர் உயிரோட்டமாக இருக்கிறதாக எண்ணி அவருக்கு அந்த ஆடி மலர் மலர்தூவி நம்ம காவிரியை மகிழ்விக்கிறோம் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் என்ன பொதுவாக கர்மஸ்தானம் என்பது நாம் செய்யக்கூடிய தொழில் அது இடம் அந்த இடத்துல குரு செவ்வாய் உச்சம் பெறுகிறார் பொதுவாக உத்தியோகம் அதாவது தன்னுடைய சுய உழைப்பை நம்புபவர்களுக்கு உடல் உழைப்பை நம்புபவர்களுக்கு செவ்வாய் வந்து உச்சமாகிற தன்மையை தான் பத்தாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற அமைப்பு நமக்கு வெளிப்படுத்துது ஆனா அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்பவர்கள் முழுமையாக யாரை நம்பி இருப்பாங்கன்னா இறைவனை நம்பி தான் இருப்பாங்க அப்ப இறைவனை நம்பி இருப்பவர்களுடைய தன்மை வந்து நாலாம் இடத்தை குறிக்கிறது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல இந்த கடகராசியை குரு வந்து உச்சத்தன்மை அடைகிறார் ஆக மொத்தம் சுய உழைப்பை நம்புவர்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கமும் இறைவனையும் அதிர்ஷ்டத்தையும் மட்டுமே நம்பி வாழ்பவர்களுக்காக படைக்கப்பட்டதே இந்த ஆடி மாதம் இதை பற்றி நம்ம நிச்சயமா பார்க்கலாம் நிச்சயமா சார் உழைப்பை

சரிங்க லக்னம் லக்னம் மகர லக்னம் சரிங்கய்யா இப்ப உங்களுக்கான தீர்வுகள் ஐயா கொடுப்பாரு கேட்கலாம் வணக்கமா அதாவது உங்களுடைய ராசி தன்மையை பொறுத்த உங்களுடைய லக்ன தன்மையை பொறுத்த நீங்கள் சந்திர ஆதிக்கம் உள்ள தொழில் பொதுவா என்ன அப்படின்னா அதிக முதலீடு உடைய தொழில் அல்லாது சேவைக்குரிய தொழிலாக செய்யுங்கள் சேவைக்குரிய தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த உணவு பால் இது தொடர்புடைய தொழில்களை நீங்கள் எடுத்து நடத்துவது நல்லது அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சுய தொழிலை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா ராசி நட்சத்திரம் மட்டும் போதாது ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி உங்கள் உங்களுடைய பத்தாம் அதிபதியும் பத்தாம் பாவமும் எந்த நிலையில் இருக்கிறார் சுய தொழில் செய்யலாமா என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொண்டு அதில் இறங்குவது உங்களுக்கு நன்மை அளிக்கும் நீங்கள் நலமாக வாழ்வதற்கு வழிபட வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை வழிபடுங்கள் ஸ்ரீரங்கநாதரை வழிபடுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு காத்திருக்கிறது பயப்பட வேண்டாம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க என்னோட நேம் ரேணுகா மேம்

பெரிய ரூமா இருக்குங்க சார் சாமி ரூம் சரிப்பா வந்து சின்னதா வேணும் அதான் ஹால்ல ஒரு வாரமா பூஜை பூஜை அந்த செல்ஃபு சரியா வருமா சரிங்கம்மா தாராளமா வச்சுக்கலாமா உங்களுடைய ஹால்ல வடமேற்கு மேற்கு பகுதியில சாதாரணமா ஒரு கபோர்டு எத்தனையோ ரெடிமேட் கபோர்ட்ஸ் இருக்கிறது நிறைய படங்களை வைக்காம உங்களுக்கு பிடித்த இறைவன் எப்பொழுதுமே ஆரம்ப வழிபாட்டுக்கு விநாயகர் பிடிக்கும் அதனால விநாயகருடைய திரு உருவ படமும் உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய படத்தையும் வைத்து வழிபடுங்கள் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்வீர்கள்மா வாழ்த்துக்கள் சரி பேசும்போது நீங்க சொன்னீங்க உழைக்கிறவங்களுக்கு இந்த வழி அதிர்ஷ்டம் இறைவனை மட்டுமே பற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வழியும் ஓகே சார் ஆனா எது முதல்ல எங்களுக்கு வெற்றியை ஈட்டி கொடுக்கும் சார் நிச்சயமா அதாவது இந்த இடத்துல நான் என்ன குறிப்பிடுறேன் அப்படின்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துல கால புருஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்று குரு நீசம் பெறுகிறார் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய உடலை உழைத்து சுய சம்பாத்தியம் செய்யும் பொழுது அதிலில் இறைவனுக்கு பங்கு இல்லை என்ற ஒரு நிலையை சொல்வதுதான் குரு அங்கு நீச்சமடைவது உடல் உழைப்பு இல்லாமல் வாழ்பவர்கள் அதாவது அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி வாழ்பவர்கள் உள்ள இடத்துல அங்க வந்து உடல் உழைப்புக்கு வேலை கிடையாது அதனால அது வந்து கடகராசியை குறிக்கும்

அதிஷ்டம் சுகம் விவசாயம் இதை பற்றி எல்லாம் குறிப்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய காலபுருஷ லட்சணம் அந்த தன்மை அனைத்தையுமே நாம் வெற்றியாக்கி கொண்டு சுகமாக வாழ்வதற்கான வழிபாடுகள் நிறைந்த ஒரு மாதம் அப்படின்னே நாம சொல்லலாமா வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது சார் இந்த அற்புதமான மாதத்தை நாங்க எப்படி இறுக்கி பிடிச்சுக்கிட்டாக்க எங்க வாழ்க்கை முழுவதும் நாங்க சந்தோஷமா செல்வ செடிப்போட அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வாழ முடியும் சார் நிச்சயமாம் அதாவது என்ன பொறுத்தளவுல இப்போ நான் சொல்ல இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டை யார் ஒருவர் பின்பற்றுகிறாரோ அவர் நிச்சயமாக கடனிலிருந்து மீளுவார் குறிப்பாக விவசாயிகள் தன்னுடைய வாழ்வுல நன்மை நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த போகத்திலுமே நான் வளரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை செஞ்சு போகம் செய்வதற்கு பிறகு நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுவார்கள் என்பது பூஜை அறையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வருது ஆடி மாதம் என்றாலே வெள்ளிக்கிழமை அது அம்பாளுக்கும் உரியது உரியது எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவு கோலம் கட்டாயமாக தாமரைப்பு கோலம் பூஜை அறையில் போடுறது நல்லது இந்த தா பூ கோலத்தில் என்ன தாமரை மணி விதைகள் வந்து கிடைக்கும் அதை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தாமரைப்பூ மாதிரி பண்ணாலும் சரி அல்லது ஒரு ஐந்து அல்லது ஒன்பது எண்ணிக்கையில அந்த தாமரைப்பூ கோலத்துல அந்த விதைகளை வைப்பதும் சரி அதற்கு முன்னால எப்பொழுதுமே நம்ம காமாட்சி விளக்கு ஏத்தி வைப்போம் அதே போல நம்ம ஏத்தி வச்சிடலாம் காமாட்சி விளக்குக்கு பின்பாக உங்களுக்கு பிடித்த அம்பாள் படம் அதாவது ஒரு சிலருக்கு மீனாட்சி பிடிக்கும் ஒரு சிலருக்கு சமயபுரத்து அம்மன் பிடிக்கும் ஒரு சிலருக்கு மகாலட்சுமி பிடிக்கும் யார் உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த படத்திற்கு முடிந்தவரை வந்து சிகப்பு மலர்களால மாலை தொடுத்து போடுவது நல்லது அல்லது செம்பருத்தி இல்லைன்னா வந்து மாதுளை பூ மாதுளைப்பூ கிடைச்சா ரொம்ப விசேஷம் அல்லது மருதாணி பூ இதனால வந்து மாலை தொடுத்து போடுவது அந்த படத்திற்கு மிக சிறப்பான விஷயம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை முறைகளை ஒவ்வொரு ஆடிவெள்ளியிலும் குறிப்பாக இந்த இரு ஆடி மதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் எல்லாம் இது செய்வது மிக மிக நல்ல விஷயம் இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் லவங்கம்

என்பது உச்சம் பெற்ற குரு அப்போ சௌந்தரிய லகரியினுடைய இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தினுடைய அமைப்பு தாமரைப்பு வடிவம் அதுதான் நம்ம என்ன பண்றோம் தாமரையாக போடுகிறோம் இது கடகராசியினுடைய காரகத்துவத்தை குறிக்கிறது அதே போல இருபத்தி மூன்றாவது பாடலுடைய எந்திரம் கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா வரும் அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் தாமரைப்பூவை மட்டும் போட்டா போதுமானது சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் லகரியினுடைய இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தை பாராயணம் செய்வது நன்று அந்த வெள்ளிக்கிழமையில தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதியினுடைய பதினேழாவது பாடல் அதாவது சௌந்தரிய லகரிக்கு இணையான தன்மையை கொடுப்பது அபிராமி அந்தாதி ரெண்டு பொருளும் ஒன்றாகவே வேலை செய்கிறது அப்ப இந்த இடத்துல பதினேழாவது பாடலையும் சவுந்தரியலகரியில இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தையும் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் இங்கு சொல்லலாம் இதற்கு நிவேதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே வந்து பாத்தீங்கன்னா பால் பாயாசம் உளுந்து வடை அதே சமயத்தில் குறிப்பாக அன்னாசி பழம் இது எல்லாமே இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒண்ணு வெள்ளிக்கிழமையிலும் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் நாம வழிபாடாக செய்யும் பொழுது நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் பின்பு இந்த பொருள் இருக்கு இல்லையா அதாவது கற்பூர வீடிக்கான்னு சொன்னேன் இல்லையா இந்த பொருளை ஒரு வெள்ளை பட்டு துணியில ஆடி வெள்ளி முழுவதும் முடிந்து அம்பிகைக்கு பொதுவாக ஆடி கடை வெள்ளி மாவிளக்கு போட்டு வழிபடுற வழக்கம் உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்கு மாவிளக்கு போட்டு கடைசி வெள்ளி வழிபட்டு இது ஒரு வெள்ளை பட்டு துணியில இந்த பொருள் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க எங்க பணம் வைக்கிறீர்களோ அதுல நீங்க வைக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அது கொடுக்குமா இது உறுதியான வழிபாடு வெற்றி தரக்கூடிய வழிபாடுமா அற்புதம் சார் லகரியும் சரி அபிராமி அந்தாதியும் சரி அம்பாலை அணுவணுவாக ரசித்து வர்ணிக்கக்கூடிய அற்புதமான பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு இணையான பொக்கிஷம் போன்ற தகவலை எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி தொடர்ந்து பேசுவோம் ஒரு நேரணி இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க சொல்லுங்கம்மா அவருடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் என்னமா குமாரா ஓகே

ஒரு மனிதருக்கு வந்து இருதய நோய் வருகிறது அப்படினா அவருடைய ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் காரணமில்லாமல் கேதுவினுடைய தொடர்புல நெருங்கிய பாகில இருப்பது தான் அதற்கு முதல் காரணம் இதற்கு நீங்க என்ன செய்றீங்கன்னா அருகாமையில இருக்கக்கூடிய சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை பாலில் கலந்து உங்களுடைய கணவருக்கு கொடுத்து வாருங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் வீடு நீங்கள் விரைவில் அமைவதற்கும் இந்த பூமியிலிருந்து வந்த சுயம்பு லிங்க வழிபாடை செய்யுங்கள் அது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு அளித்தருளுமா வாழ்த்துக்கள் சரி இப்போ நீங்கள் அற்புதமான பொக்கேஷம் சொன்னீங்க கற்பூர வேதிக்கா இப்போ வெளிநாட்டில் இருக்க உங்களுடைய கோடான கோடி அன்பு ரசிக பெருமக்கள் இருக்காங்களே நம்ம ஊர்லேயே இருக்காங்க அவங்களால போய் வாங்க முடியலை அப்படின்னாக்க அதற்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனாக வேற ஏதாவது இருக்கா நிச்சயமாக இந்த பொருட்கள் இப்போ குறிப்பாக என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஏலக்காய் லவங்கம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குங்கும பூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று ஜாதிக்காய் ஜாதி பத்திரி கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாமே பொதுவாக ஆன்லைனில் சர்ச் பண்ணால் எல்லாமே வீடு தேடி வருது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அந்த கடை ராசியினுடைய காரகத்துவத்தை நிர்ணயிக்கக்கூடிய மூலிகை பொருட்கள் அப்போ இது குறிப்பிட்ட அந்த ஆடி மாதம் என்று சொல்லக்கூடிய கடக மாதத்திற்கு உட்பட்ட மாதத்திலேயே நாம் வெள்ளிக்கிழமையில குறிப்பா வழிபடும் பொழுது இந்த வாசனை திரவங்கள் எல்லாம் அம்பால் ஸ்வரூபமாக ஏன்னா இந்த சௌந்தரியலகரி இருபத்தி மூணாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஒவ்வொரு சௌந்தரியலகரி ஸ்லோகத்திற்கும் அந்த இடத்துல ஒரு ஒரு ராசி காரகத்துவங்களையும் ஒரு ஒரு அவயங்களையும் இது வெளிப்படுத்துகிறது இப்ப முக்கியமா அதுல அம்பிகை சிகப்பாக தோன்றுகிறாள் அப்படின்னு

நிச்சயமா அதாவது இப்போ கூட இந்த வழிபாட்டை கூட நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்கள் அப்படின்னு தான் நான் இங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னா பொதுவாக ஒரு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இப்ப இருபத்தி நான்காம் மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகல் பனிரெண்டு மணி நேரம் இரவு பனிரெண்டு மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது இந்த பனிரெண்டு மணி நேரத்தையும் ஐந்து ஜாமங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் புரித்த பிரித்தார்கள் இந்த ஐந்து ஜாமங்களிலும் ஐந்து பூதங்கள் ஆட்சி செய்கிறது நான் அடிக்கடி

காரணமும் கூட அப்ப இந்த நேரத்தில் நாம வழிபாடு பொழுது என்ன செய்கிறோமோ அது வெற்றி பெறும் இப்ப உதாரணமாக எத்தனை மாமனிதர்களை நீங்க வாழ்க்கையில பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எந்த குறிக்கோளா வச்சிருக்காங்களோ அதிகாலையில செய்வாங்க வாழ்க்கையில எந்த நபருக்கும் இறை வழிபாடு வேற வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு விழையில நம்பல ஆனா அந்த அதிகாலையில அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே அவர்கள் முழுமையாக அடையப்பெறுகிறார்கள் காரணம் அதிகாலையில் செய்யக்கூடிய விஷயங்கள் இறைவனை நேரடியாக அடைகிறது இதுல பெரும்பாலும் இப்ப நான் வாஸ்து விசிட்ல போறப்ப பாக்குற நிறைய விஷயம் என்னன்னா பூஜை அறைய ஒரு பக்கம் தனியா வச்சுடுறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வீடை எல்லாமே அக்கம் பக்கம் வந்து நமக்கு சுற்றி பார்க்கும் பொழுது நிறைய அழுக்கு துணிகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பொருளை போட்டு அடைச்சி வச்சுடுறாங்க அப்போ அழுக்கு துணியும் பொருளை அடைச்சி வச்சுட்டு பூஜை மட்டும் கிளீன் பண்ணி என்ன பண்ணுறாங்க வழிபாடு பண்ணுறாங்க இப்படி பண்ணுறதுல துளி கூட வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் யார் ஒருவருடைய வீட்டில் இந்த அழுக்கு துணிகளுடைய ஆதிக்கத்தையும் பொருள்கள் தேவையில்லாமல் மூணு மாதத்துக்கு மேலே ஒரு இடத்துல நிரப்பி நிரப்பி வச்சு அதை வந்து குப்பை மாதிரி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட வழிபாட்டுக்கு பலன் இல்லை காரணம் அந்த குப்பையின் வடிவாக அங்க ராகுவும் சனியும் ஆளுமை ஆகிவிடுகிறார்கள் ராகுவும் சனியும் ஆளுமையான இடத்தில் குருவுக்கு நிச்சயமாக வேலை கிடையாது அதனால முடிந்தவரை வீட்டை சுத்தமாக வெளிச்சமாக பொருள் அதிகமாக அடைத்து வைக்காம

வெற்றி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நேப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் நேப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க அம்மா சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க கணவருடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா ராசி கடகராசி ஓகே கடகராசி புலம் பேசுங்க ஓகேமா லக்னம்மா சார் உங்களுக்கான தீர்வுகள் அதுக்கு டிவி கொஞ்சம் கம்மி நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியுமா சார் கேட்கலாம் வணக்கம்மா உடல்ல வந்து என்ன பிரச்சனை இருக்குமா ஓகே

அழைப்பிற்கு நன்றி சார் நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான அதே சமயம் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி நேர்களே அடியின் தொடர்ந்து வாஸ்து விஜயத்தில் தான் இருந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக முடிச்சுட்டு வந்துட்ருக்கிறேன் ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க கொஞ்சம் க இதுப்படாமல் இருங்க பொறுமையாக தான் வர மாதிரி இருக்கிறது ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக முடிச்சுட்டு வரணும் ஸோ மேலும் அடுத்த வாரம் ஒரு நல்ல ஜோதிடத்தோடு அல்லது வாஸ்துவோடு தொடர்புடைய நல்ல ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் மறக்காம மாஸ்க் போடுங்க சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டெயின் பண்ணுங்க அடிக்கடி கை கால்களை சுத்தம் செய்யுங்க ஒன்றுபடுவோம் கொரோனாவை ஒழிப்போம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்